நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியில் அன்னை மீனாட்சி குறித்த பெரியவருடைய பார்வையை கடந்த 2 தினங்களாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மகா பெரியவர் அவர்கள் தேசந்தோறும் யாத்திரை செய்கின்றவர், எல்லா ஆலயங்களுக்கும் செல்கின்றவர். தான் வாழ்ந்த காலத்திலே ஆயிரக்கணக்கான உபன்யாசங்கள் நிகழ்த்தியிருக்கிறார். நம்முடைய மதத்தில் 6 வழிப்பாதை, பல தெய்வங்கள், பல புராணங்கள், பலவிதமான போக்குகள், ஆனால் எல்லாம் ஆறுகள் பலவாக இருந்தாலும் அது அடைகின்ற இடம் கடல் என்று ஒன்றாக இருப்பது போல இவை அத்தனையுமே பரமாத்மாவிடம் தான் நம்மை கொண்டு சேர்க்கின்றன. இவைகளை பற்றியெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லும் பொழுது மீனாட்சி அம்மையை பற்றியும் அவர் நமக்கு புரிகின்ற விதத்தில், மீனாட்சியினுடைய கருணை நமக்கு கிடைக்கின்ற விதத்தில், மீனாட்சியை பற்றி நாம் பூரணமாக தெரிந்து கொண்டு பக்தி செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கில் அவர் சில கேள்விகளை கேட்டு அதற்கு பதில் சொல்லுகின்ற பாவனையிலே பல அரிய கருத்துக்களை எல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் கடந்த 2 நாட்களாக சிந்தித்தோம். அந்த வகையில் முக்கியமான கேள்வி என்ன என்று சொன்னால், மதுரை அரசி, மதுரையினுடைய ஆட்சியே அவளுக்குத்தான், மதுரையிலே முன்னுரிமை அவளுக்குத்தான். மதுரையை பற்றி சொல்லும்பொழுது மதுரை சுக்கநாதர் ஆலயம் என்று யாரும் சொல்லுவதில்லை, மீனாட்சி ஆலயம் என்று தான் சொல்லுகிறோம். புராணத்திலே துவாதசாந்த தலம் என்றும் சொல்லுகிறோம். துவாதசாந்தம் என்று சொன்னால் 12வது உச்சியில் இருக்கக்கூடியது பிரம்மரந்திரம். அந்த பிரம்மரந்திரத்திலே குடியிருக்கின்றவள் மீனாட்சி. எனவே அந்த பிரம்மரந்திரத்திலே குடியிருக்கின்ற மீனாட்சியை மையமாக வைத்து அந்த ஸ்தலத்திற்கே துவாதசாந்த தலம் என்று அந்த ஸ்தலத்திற்கும் பெயரை வைத்திருக்கிறோம். இப்படி இத்தனை சிறப்பு கொண்ட மீனாட்சியை எங்கேயும் ஆதிசங்கரர் தன்னுடைய சௌந்தரிய லகரியிலே குறிப்பிடப்படவில்லை. அதே போல லலிதா சகஸ்ரநாமத்திலும் அவருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு வரிசையாக மீனாட்சி அம்மையினுடைய திருச்சன்னதியிலே நிகழ்ந்த அதிசயங்கள், குமரகுருபரர் பேசியது, நீலகண்ட தீட்சிதர் தன் கண் பார்வை போன நிலையிலே திரும்ப பெற்றது என்று அடுக்கடுக்கான சம்பவங்கள், அதைத் தொடர்ந்து ஒரு வெள்ளைக்கார துரைக்கு மீனாட்சி காட்டிய கருணை, கடும் இடியும் மழையும் பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே தன்னுடைய மனையில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கார கலெக்டரை ஒரு குழந்தை வடிவத்திலே போய் மீனாட்சி கையை பிடித்து அழைத்து கொண்டு வெளியே வருகிறாள். அப்படி வெளியே வந்த மாத்திரத்திலே அந்த கட்டிடத்தின் மேல் இடி விழுந்து அந்த கட்டிடம் நொறுங்கி போகிறது. அந்த துரை உள்ளே இருந்திருந்தால் அவர் உயிர் போயிருக்கும். அப்பொழுதுதான் அவருக்கு தெரிகிறது தன்னை காப்பாற்றியது மீனாட்சி என்று. அதற்கு பிறகு அந்த துரை மீனாட்சியின் மேல் கொண்ட பக்தியின் காரணமாக அவரும் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு நிறைய நிபந்தங்கள் வழங்கியிருக்கிறார். குறிப்பாக தங்க செருப்பு செய்து தந்திருக்கிறார். இப்படி மீனாட்சி அம்மை ஆலயத்தை தொட்டு நாம் சிந்திப்பதற்கு பலவிதமான சங்கதிகள், பலவிதமான செயல்கள், இதையெல்லாம் வரிசையாக சொல்லிட்டு அதற்கு பிறகு பெரியவர் அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு கருத்தை சொல்லுகிறார். ஒரு விஷயத்தை பெயரை நேரடியாக சொல்லி போற்றுவது என்பது இன்னொரு விதம், பெயரையே குறிப்பிடாமல் மறைமுகமாக போற்றுவது என்பது இன்னொரு விதம். சௌந்தரிய லகரியிலேயும் சரி, சகஸ்ரநாமத்திலேயும் சரி, கவனிக்கும் பொழுது மீனலோச்சனை என்று ஒரு பெயர் இருக்கிறது. மீன் போன்ற விழிகளை உடைய அது மீனாட்சியைத்தான் குறிப்பிடுவதாக இருக்கிறது. இது ரொம்ப உயர்ந்த ஒரு பெயர். எப்படின்னு சொன்னால், நன்றாக கவனித்தால் பிற தெய்வங்கள் தோற்றங்களை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு உண்மை தெரியும், இப்படி கைகளை அருள்வது போல் வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த அருளுகின்ற கரத்திலே மீனாட்சி கிளியை பிடித்துக் கொண்டிருப்பாள். அப்படியானால் அவள் அருளவில்லையா, அவள் எப்படி அருள் செய்கிறாள் பக்தர்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இந்த இடத்துல வரும். அதற்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கம் என்ன என்றால், மீனாட்சி தன் கைகளால் தான் அருள வேண்டும் என்று இல்லை, அவள் நம்மை பார்ப்பதே அருளி விட்டதற்கு சமம். ஒரு மீன் இருக்கிறதே, அது தன்னுடைய குஞ்சுகளை தன் கண் பார்வையிலேயே கண்காணித்து வளர்க்குமாம். ஆயிரக்கணக்கான குஞ்சுகளை மீனானது பார்வையிலே அப்படி பார்த்த மாத்திரத்திலே அந்த குஞ்சுகள் தாயினுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு ஒரே திசையிலே செல்லுமாம். அடுத்து மீனுக்கு மேல் கீழ் கிடையாது, இடது வலது கிடையாது, திசை கிடையாது, திக்கு கிடையாது. உலகத்தினுடைய மிகப்பெரிய உயிரினம், மிகச்சிறிய உயிரினம் ரெண்டுமே மீன் தான். ஒரு ஆச்சரியம் போல அது 2 பக்கங்களில் பார்வை உடையது. நமக்கெல்லாம் 2 கண்ணும் ஒன்றை தான் பார்க்கும்,
ஆனால் மீனுக்கு இந்த பக்கமும் பார்க்கும், இந்த பக்கமும் பார்க்கும். இப்படி மீனுடைய அலாதி சிறப்பு, அதனுடைய பார்வை சிறப்பை சொல்லி, எப்படி மீனானது தன்னுடைய குஞ்சுகளை தன் பார்வையிலேயே ரட்சிக்கிறதோ அதுபோல மீனாட்சியும் அவள் முன்னாலே போய் நாம் நின்றால் போதும், நாம் கூட அவளை பார்க்க தேவையில்லை, அவள் நம்மை அவள் பார்வையில் நாம் பட்டுவிட்டாலே போதும், நாம் ரட்சணைக்கு ஆளாகி விடுகிறோம், அவளுடைய அருளுக்கு நாம் பாத்திரமாகி விடுகிறோம். அவள் தன் கண்களாலேயே ஒரு அருளாட்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாள். அதனால் அவளுக்கு மீனலோசனி என்றும் பெயர். அந்த ஒரு பெயரை மறைமுகமாக கூட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லி சிலரை பெயரை நேரடியாக சொல்லாமல், இப்போ சில தலைவர்கள் இருக்கிறார்கள், எந்த நிலையிலும் தலைவருடைய பெயரை நேரடியாக சொல்ல மாட்டார்கள், சொல்லாமல் இப்பொழுது மகாத்மா காந்தி அவர்களே மகாத்மா என்ற சொல்லிலே நாம் அழைக்கிறோம். மகாத்மா என்று சொன்ன மாத்திரத்திலே காந்தி நம்முடைய நினைவுக்கு வந்து விடுவார். அதுபோல தலைவர்களை எப்படி பட்ட பெயரிலேயும் உயர்த்தியும் சொல்லுகிறோமோ, நேரடியாக பெயரை சொல்லாமல் மறைமுகமாக நாம் எப்படி அவர்களை உயர்த்தி சொல்கிறோமோ, அந்த சாக்கிலே இந்த இரண்டிலேயும் மீனாட்சியை ஆதிசங்கரர் துதி செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி, அதாவது இப்படி ஒரு கேள்வி எழுப்பி மீனாட்சியை பற்றி விளக்கமாக சொல்லி அவருடைய அரும்பெரும் கருணைகளை சொல்லி அதற்கு பிறகு நம்மை இந்த அளவிற்கு சிந்திக்க செய்கிறார். நாளைக்கு மீனாட்சியை பார்க்கும்பொழுது நமக்கு பெரியவர் நினைவுக்கு வருவார், அடுத்தது சௌந்தர்ய லகரி நினைவுக்கு வரும், லலிதா சகசரநாமம் நினைவுக்கு வரும், ஆயிரம் நாமங்கள் நினைவுக்கு வரும், எல்லாவற்றையும் கடந்து நமக்கு வந்து குமரகுருபரர் நினைவுக்கு வருவார், காளிதாசன் நினைவுக்கு வருவான், நீலகண்ட தீட்சிதர் நினைவுக்கு வருவார், வெள்ளைக்கார கலெக்டர் நினைவுக்கு வருவார், அவருடைய திருக்கண்கள் நம்முடைய நினைவுக்கு வரும், மீன்கள் நினைவுக்கு வரும். அதாவது நம் மனசுக்குள்ளே மீனாட்சியை போட்டு நிரப்பி விடுகிறார். இப்பொழுது மீனாட்சியை புரிந்து கொண்டு நாம் பக்தி செய்வது என்பது நமக்கு ரொம்ப இலகு, ரொம்ப சுலபம். அப்படியே இவர்களை எல்லாம் எண்ணி பக்தி என்பது என்ன, வியப்பது, சிலிர்ப்பது, ரசிப்பது, தோய்வது. தோய்வதற்கு நமக்கு வந்து ஒரு பிடி வேணும் இல்லையா? இப்போ இத்தனை பிடி, அவளை நெருங்குவதற்கு இப்போ இத்தனை விஷயங்கள், இதற்காகத்தான் இதெல்லாமே சொல்லப்படுகிறது. எப்படி மீனாட்சியை விவரித்தாரோ அதே போல கிருஷ்ண பரமாத்மாவையும் மகாபெரியவர் அவர்கள் வியக்கிறார். கிருஷ்ண பரமாத்மாவை சொல்லிவிட்டு வடபத்திர சாயி என்று அவனுடைய இன்னொரு பரிமாணம் இருக்கிறதே, அந்த இரண்டையும் பெரியவர் அவர்கள் வியக்கிறார். கிருஷ்ண பரமாத்மாவை நவநீத கிருஷ்ணனாக அவர் வியக்கின்ற விதம், எடுத்து வடபத்திர சாயியாக பார்க்கின்ற விதம், இவைகளிலே பலவிதமான நுட்பங்கள். அதாவது இறை ஸ்வரூபங்களை நாம் எப்படி பார்க்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி மனசுக்குள்ளே போட்டு நிரப்பிக்கொள்ளணும், இப்படி எல்லாம் செய்யும் பொழுது நம்மையும் அறியாமல் ஒரு மேலான உயர்ந்த பக்தி பாவனை நமக்குள்ளே ஏற்பட்டு விடுகிறது. அப்படி ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதெல்லாமே சொல்லப்பட்டது. அது என்ன, நாளை சிந்தி. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.